हेलो स्टूडेंट्स टुडे नम्म ऑब्जेक्टिव्स ऑफ कंट्रोल पाक्क पोरोम அதாவது கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கண்ட்ரோல் எதுக்காக பண்ணணும், அதோட நோக்கம் என்ன, அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் டோட்டலாக 8 ஹெட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 4 ஹெட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங்கோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, டு செக் அண்ட் என்ஷூர் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க். அவங்க செக் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. மேனேஜர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜரும் என்ன டீம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் தி பிளான், நம்ம என்ன பிளான் போட்டோமோ அதுபடி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேவா, இது மாதிரி செக் பண்ணுறது மூலயமா ஒருவேளை அவங்க சரியாக பண்ணலைன்னா அதை அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். இது வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இதே அவங்க சூப்பர்வைஸே பண்ணலை, கண்ட்ரோலே இல்லைனா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதே மேனேஜருக்கு தெரியாது. ஸோ செக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு மேக் தி பிளான் மோர் எஃபெக்டிவ். பிளான் பண்ணினபடி கரெக்டாக கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜர் மெஷர் தி ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னால் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும் போது அதை போயிட்டு பார்க்கணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதுதான் பிளான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கெட் ஃபீட்பேக், ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கணும். நீ உங்களுக்கு இந்த ஒர்க் எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா, அந்த மாதிரி ஃபீட்பேக்கில் நிறையா க்வெஷ்சன்ஸ் வைக்கணும். அந்த க்வெஷ்சன்ஸை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அது மாதிரி கரெக்ட் பண்ணால் எல்லா ஒர்க்கர்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் ஒர்க்கும் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாருமே ஒர்க்கை புரிஞ்சு அதை ஒர்க் பண்ணுவாங்க. சில பேருக்கு புரியலைன்னா கூட ஃபீட்பேக்கில் டிக் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் இன் டெசிஷன் மேக்கிங். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் கரெக்டாக இருந்துச்சு, ஒரு மேனேஜர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாருனா டெசிஷன் மேக்கிங்க்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மேனேஜருக்கு. ஒவ்வொரு மேனேஜரும் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோலிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால எப்போ எந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, எந்த ஒர்க்கு நல்லா நடக்குது, எந்த ஒர்க்குக்கு இன்னும் நல்ல எம்ப்ளாயீஸ் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரியும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் டெசிஷன் எடுக்கும் போது இந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு மேனேஜருக்கும். ஸோ கண்ட்ரோல் கிவ்ஸ் அவேர்னஸ் டு மேனேஜர். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணுறது மூலயமா எல்லா விஷயமும் அவங்க கீழே என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதுதான் அவேர்னஸ். அதுக்கப்புறம் ரிகார்டிங் தி ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சூப்பர்வைஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, யார் சரியாக பண்ணலை, யார் ஒர்க் பண்ணலை, யார் நல்லா ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனை அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு அப்ளை கரெக்டிவ் மெஷர்ஸ். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கரெக்டிவ் மெஷர், அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால முடிவெடுக்க முடியும். அவங்க சூப்பர்வைஸே பண்ணலன்னா எங்கே எந்த பிரச்சனை வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ சூப்பர்வைஸ் பண்ணால் தான் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். சூப்பர்வைஸ் பண்ணும் போது எங்கெங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் ஃபைண்ட் அவுட் டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 100 ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 90 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஒருத்தவங்களால், 80 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதனால் டீவியேஷன்ஸ் என்ன, எவ்வளோ என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும். மிஸ்டேக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஸோ இது மாதிரி அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உடனே உடனே ப்ராப்ளமை சரி பண்ணிடுறாங்க. இதனால் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் தடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங்கோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் 5th பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.